Hello friends, இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பாப்கார்ன் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கியூப் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 25-30 பீஸ் வரும். அடுத்ததா நம்மளுக்கு மிக்சடு ஹர்ப்ஸ் தேவை. இது ரொம்ப சிம்பிளா வீட்லயே செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்ததா பெப்பர் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃபிளார், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அடுத்ததா கோட் பண்றதுக்காக நம்மளுக்கு பிரெட் கிரம்ஸ் தேவைப்படும். கரம் மசாலா, உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா பிரெட் வாங்கி ஜார்ல பவுடர் பண்ணிட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பிரெட் கிரம்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் கூட மிளகாய் தூள், நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகு தூளும் சேர்க்க போறோம். அடுத்ததா மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இது காரம் கரெக்டா இருக்கும். அடுத்ததா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து, தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இதையே நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டில் உள்ள ஈரமே அது கரெக்டாக இருக்கும், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கோட்டானாலே போதும். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், 1-5 நிமிஷம் ஊறட்டும், அதை வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கோட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃபிளார் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம். ஒரு பவுலில் கார்ன்ஃபிளார் சேர்த்துக்கோங்க, கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க வேணாம், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பன்னீர் ஊறிடுச்சு. நம்ம கார்ன்ஃபிளவர் கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதில் ஒரு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸை எல்லா பக்கமும் பன்னீரில் கோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பன்னீருக்கு செகண்ட் கோட் கொடுக்க போகிறோம். அப்போதான் மேலே உள்ள லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்தாச்சு, இப்போ மறுபடியும் கார்ன்ஃபிளவரில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது நமக்கு மேலே உள்ள லேயர் வந்து நல்லா திக்காக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போது இதே மாதிரி மேரினேட் பண்ண எல்லா பன்னீரையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பன்னீர் பாப்கார்ன போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே கரைஞ்சிரும், உள்ளே வேகாது. ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மெல்ல பரட்டி விடுங்க, நல்லா பொரியட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த சைடு திருப்பி விட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன்ல பொரிஞ்சு வந்துருச்சு, வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மெல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ இதையும் எடுத்துடலாம்.
இப்போ ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டா இருக்கக்கூடிய பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் பன்னீர் இருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கும் இந்த பன்னீர் பாப்கார்ன் ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.